டைம் ஆகுது, எப்போ இன்டர்வியூ ஆரம்பிப்பாங்க? இவன் என்ன கேமரா பார்த்தவொடனே கணேஷ் வெங்கட்ற மாதிரி யோகாலாம் பண்றான். சார் உங்களை தான் பேசுங்க. ஏன் பாஸ், ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ரிலாக்ஸா இருங்க. எனிவே ஐ எம் ஹரி. ஐ எம் அறிவு. ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. ஹாப்பி வித் யுவர் ரெஸ்யூம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பென். தேங்க் யூ. இன்டர்வியூ ஒழுங்கா பண்ணுவேன், கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். முடிஞ்சோடனே போன் பண்றேன். போன வைமா. ஆமா பிரதர், என்னை விட டென்ஷன் வந்திருக்கு. எல்லாமே இப்படிதான் இல்ல. ஆதி அறிவு. ஐ ஆம் ஹரி. தெரியும் பாத்தீங்களா, ஒட்டி கெட்டி ஏதோ இவரே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு. சாரு, சேல்ஸ்மேன் ஜாப்புக்கு ஃப்ரெஷ் பீஸ் போல. இப்போ பார்க்கறதுக்கு மலையாள படம் ஹீரோ மாதிரி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பாலா படம் ஹீரோ மாதிரி ஆயிடுவாரு. என் பாஸ், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோ, நிறைய இன்டர்வியூ போயிருப்பீங்க போலயே. நான் பார்க்காத இன்டர்வியூவா பாஸ். இப்போ கூட ஒன்றும் இல்லை, உள்ள நாலு பேர் உட்காந்துருப்பானுங்க, ரெண்டு சொட்டை ரெண்டு சோடா புட்டி, ஆயிரம் கேள்வி கேட்பானுங்க. அதே நம்ம அவங்களுக்கு திருப்பி கேட்டேன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு பதில் தெரியாது. கரெக்டா பாஸ்? தெரியல. பார்த்தீங்களா, இவருக்கு தெரியலையா? இப்படி தான் ஒரு இன்டர்வியூல டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா, என் செல்ஃபில் என்ன ரெண்டு ஜெட்டி ரெண்டு மணி மடிச்சு வச்சிருக்குன்னு சொன்னேன். வா, வாட்ட ஹியூமர் சென்ஸ், வேலை கொடுத்துட்டான் பைத்தியகார பசங்க. ஹலோ, ஏம்மா எப்போ பார்த்தாலும் போஸ்ட் பெய்டு வேணுமா போஸ்ட் பெய்டு வேணுமான்னு கேட்டு உயிர் எடுக்கிறீங்க. எனக்கு வேணா நானே ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறமா. ஃபோனை வைமா, நேரம் காலம் தெரியுமா. இப்போ நீங்கள் வந்தால் சரியா இருக்கும். யார் பிரதர்? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் இல்லை, விபி. வெங்கட் பிரபுவா? இல்லை, அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். வரலாமான்னு கேட்டார், வர சொன்னேன். நான் கேட்டது தப்பு தான் பிரதர், அதுக்காக வைஸ் பிரசிடென்ட்லாம் கலாய்க்காதீங்க, மைண்ட் டைவர்ஸ் ஆயிரும். ஓகே பாய்ஸ், திஸ் இன்டர்வியூ இஸ் ஓவர். நான் பார்த்துட்டேன் சார், ஒரு ஏழு பேர் பேருவாங்க. 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஓகே, மற்றவங்களெல்லாம் கிட்டே சேர்த்துக்க கூடாது. இதோ அவன் வந்ததுலேருந்து வாட்ச் பார்க்குறான், கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. முதல்ல சேல்ஸ் ஜாபுக்கு தேவை பொறுமை. ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நாள் ஆனாலும் நினைச்ச காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இவன் இருக்கானு, இன்னும் இன்டர்வியூ ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அடுத்த வேலைக்கு அப்ளிகேஷன் போட கிளாசிஃபைட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் நார்மலாக கஸ்டமர் கேர்ல பொலைட்டாக தான் பேசுவான், அவங்க கிட்டே ஹார்ஷா பேசுறாங்க. இவன் எப்படி ஹார்ஷா பேசுற கஸ்டமர் கிட்ட பொலைட்டா பேசுவான்? அதை தாண்டி ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு பென் இல்லாத ஒருத்தன், ஷூலேஸ் ஒழுங்கா கட்ட தெரியாத ஒருத்தன், அந்த எல்லோ ஷர்ட். ஐயா பிக் பாஸ், நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கே புரிஞ்சிருச்சு, நானே போயிடுறேன். எக்ஸப்ட் ஃபார் தி செலக்டட் 7, ரெஸ்ட் ஆஃப் யூ கெட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் தி குட் ஜாப். எங்கிட்டையும் இன்டர்வியூ பண்ணியிருந்தா இத்தனை பேருக்கு ஒரு நாளாக இருக்கும், ஆனால் நீ அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டிய. அப்படியே நாங்கள் பண்ணியிருந்தாலும் கரெக்டான நாட்டில் செலக்ட் பண்ணியிருப்போம்னு தெரியாது. இட்ஸ் ஓகே, நீங்கள் கேட்டு செய்யாமல் இருப்பேனா? ஐ சி யூ அட் ஆஃபீஸ். ஷோர் சார், பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார், அவங்களெல்லாம் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு காரணம் சொன்னீங்க, ஆனால் எங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு காரணமே சொல்லையே சார். தேவையில்லாததுக்கு தான் காரணம் சொல்லணும், தேவை இருக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை.